उपवीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुर्वरम् प्राये नमः। इदपर्यन्तम् அத்வைதமதத்திலேயோ பாஸ்கர மதத்திலேயோ இந்த பிரக்கிரிய நாம சொன்ன சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த தத்துவத்திரயம் இருக்கு இவைகளுடைய பிரக்கிரியா அது சித்திக்கவே சித்திக்காது, அதுல நிறைய தோஷங்கள் வருது. ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம், சூத்திர விரோதம், யுக்தி விரோதம், அவ ஒத்துன்னு இருக்கிறதுடைய தத்துவத்துக்கே விரோதம், அப்படிதான் வருது. அதனால அவ மதத்துல எதுவுமே ஒட்டி வராது அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சோம். இப்போ யாதவ பிரகாஷா என்ன சொல்ற, அவபக்ஷத்துல என்ன சொல்ற, அவ வந்து பிரம்ம ஒண்ணுதான், அந்த ஒரு பிரம்மன் தான் இருந்தது, ஆனால் சிருஷ்டிக்கு அப்புறம் போக்தா, போக்யம், நியந்தா, ஈஸ்வரன் இப்படி மூணா அதுவே மாறிடுறது அப்படின்னு சொல்றாவ. அதாவது பிரம்மம் ஒண்ணுதான், சன்மாத்திரம், அதை ஒத்துக்கிறோம், அதுவே மாறிடுறது சிருஷ்டிக்கு அப்புறம். இந்த மாதிரி மூணு தத்துவங்களா அதுவே மாறுறது. இத வந்து சமுத்திர பேணதரங்க நியாயம் சொல்ற, ஒரே சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை சமுத்திரம்னு பாக்குறோம், ஆனால் அதுல புத்தகங்கள் அதாவது கொப்பளங்கள்லாம் இருக்கு, நுரை இருக்கு, அந்த மாதிரி இது இருக்கு, அலைகள் இருக்கு, இது அத்தனையும் பாக்குற மொழியோ எல்லாம் ஒன்னா சேர்த்தான் சமுத்திரம்ன்றோம். வசுதாக சமுத்திரம்ன்றது ஒண்ணுதான், அதுல இத்தனை பேதங்கள்லாம் வியாபகாரிகம் மாதிரி இருக்கு, அதனால உண்மை இல்லை. அந்த மாதிரி அவ சொல்ற, அத சொன்னாக்க அதற்கு பதில் எப்ப அடிக்கிறார், சரி நீ சொன்ன மாதிரியே வச்சுட்டாக்க என்ன ஆகும் தெரியுமா, பரமாத்மா உண்டிதான் உண்மையா இருக்கு, போக்யமும் அச்சேதனம், போக்தா ஜீவன், ஈஸ்வரன் ஒரு தத்துவம், பிரம்ம இல்ல அந்த ஈஸ்வரன், அதிலிருந்து உண்டானது அப்படின்னு நம்ம சொல்ற. அதுல போக்யமான சரி அச்சேதனம் உற்பத்தி உண்டு, அச்சேதனத்துக்கும் ஒத்துக்கலாம், ஆனால் ஜீவனும் அந்த ஈஸ்வரனும் உற்பத்தி பண்ணப்படுகிறான் அப்படின்னு தானே இப்ப நீங்க சொல்லி முடிக்கிறீங்களோ, அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அனித்தியத்துவம் தான் நீங்க சொன்னதா ஆயிடும். உற்பத்தி இருக்கு, அனித்தியமாவும் இருக்கு அப்படின்னு ஆயிடுமே. அது அத மாதிரி ஆயிடுத்துனாக்க அது ஸ்ருதி விருத்தம், சூத்திர விருத்தம், யுக்தி விருத்தம் அப்படின்னு இத்தனை சொன்னமே, அது உங்களுக்கும் அது வந்துடும் இல்லையோ. அதனால நீங்க இப்படி சொன்னாக்க உங்க சித்தாந்தத்திலையும் இதான் விரோதம் வரும். யாதவ பிரகாஷால் சொல்ற பட்சத்திலையும் இப்படிதான் தோஷங்கள். அதாவது பரமாத்மா உண்டு நித்தியம், நீதி எல்லாம் அனித்தியம் அப்படின்னு தானே நீங்க சொல்லிட்டு போறீங்களோ, அப்படின்னா ஜீவனும் அனித்தியம் ஆயிடுவானே. ஈஸ்வரன் ஒரு தத்துவத்தை ஒத்துக்கிறோம், அதாவது தத்துவத்திலையும் ஒத்துக்கிறோம், அந்த தத்துவத்திரயங்கள்லாம் அனித்தியம் தான் நீங்க சொல்றீங்க. இப்போ தத்துவத்திரயம் அனித்தியம், நம்ம சித்தாந்தத்துல பிரகிருதி கூட நித்தியம் தான், நமக்கு பிரகிருதியும் நித்தியம், சேதனான ஜீவனும் நித்தியம், ஈஸ்வரனான பரமாத்மாவும் நித்தியம் அப்படின்னு தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி சொல்றதை வச்சுட்டுதான் நாம சொல்றோம். அவட ஸ்ருதி சொன்னதை ஒத்துக்கல, கல்பிக்கிறாவா, கல்பிச்சாக்க அது விருத்தம் தானே. அதனால ஸ்ருதி விருத்தம், சூத்திர விருத்தம்லாம் உங்க சித்தாந்தத்துல இருக்கு. சன்மாத்திர பிரம்மவாதேபி சத் அப்படின்ற அந்த பிரம்மன் தான் அது இருக்கு. அந்த வாதத்தை நீங்க சொன்னாலும்
பிராக் சிருஷ்டே சன்மாத்திரம், சிருஷ்டே பிராக் சிருஷ்டிக்கு முன்பாக சன்மாத்திரம் பிரம்ம ஏகமேவ. சத்து அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படக்கூடிய பிரம்ம இருக்கு, அது ஒண்டிதான் இருக்கு. சிருஷ்டி உத்தர காலம், சிருஷ்டிக்கு உத்தர காலம், சிருஷ்டிக்கு அப்புறம் என்னென்ன ஆறுதுன்னா போக்திரு போக்தா போக்யம் அச்சேதனம் நியந்திரு ஈஸ்வரன். இப்படி மூணு ரூபத்தினால திரிதாபூதம் சே பிரம்மே மூணாம் ஆறெடுத்து அப்படின்னு சொன்னாக்க, கட சராவ மணிக்கவத்து ஜீவ ஈஸ்வரையோ உற்பத்தி மத்துவம் அனித்யத்துவம் சியா. நீ தான் சொல்றக்க மண்ணு, அந்த மண்ணு வந்து அது நித்தியம், அதுதான் உண்மையா இருக்கு. அது வந்து ஒரு கடம் உற்பத்தி ஆறுது, அதே மாதிரி ஒரு சராவம் உற்பத்தி ஆறுதுலாம் இதெல்லாம் சொல்ற மாதிரியோ. இப்போ உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னதுனால கடம் அப்படிங்கிற ஒரு நிலை, சராவம்ன்ற ஒரு நிலை, இந்த நிலைகள்லாம் அனித்தியம் தானே, நிலைகள் மாறிண்டே இருக்கு, மண்ணுன்றது ஒண்டிதான் நித்தியமா இருக்கு. அத மாதிரிதான் பிரம்மன்றது ஒண்டிதான் இருக்கு, அச்சேதனமோ சேதனமோ ஈஸ்வரனோ உற்பத்தியை உடையதுன்றதுனால அனித்தியமா போயிடுமே அது. அப்படி அனித்தியமா போயிடுத்துனாக்க ஏற்கனவே அத்வைதிகளுக்கு என்னென்ன தோஷம் சொன்னமோ அந்த தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்துருமே. கடசராவ மணிக்கவது ஜீவ ஈஸ்வரையோ உற்பத்தி மத்துவம் அனித்யத்துவம் சியார். உற்பத்தி மத்துவம் அனித்யத்துவம் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நீங்க சொல்லணும்படியே ஆயிடும். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு உங்க பட்சத்துல தான் அது இடிபடுறது. அது அதனால அந்த பட்சமும் சரியன்னு அப்படின்னு சொல்றார். உடனே அவ ஒண்ணு கேக்குறா, இல்ல இல்ல வந்து பிரம்மம்னு ஒண்ணுதான் இருக்கு, அந்த பிரம்மத்திலிருந்து அச்சேதனம் சேதனம் ஈஸ்வரன் உற்பத்தி ஆகிறது உண்மை, ஆனால் அந்த பிரம்மம் ஒன்னா இருக்குன்னு சொன்ன முடியும், ஒண்ணு பிரம்ம ஒண்டிதான் இருக்குன்னு சொன்னமே, அந்த சமயத்துல போக்திரு சக்தி போக்ய சக்தி நியந்தாவான ஈஸ்வரனுடைய சக்தி, அந்த மூணு சக்தி இருந்தது அப்போ, மூணு சக்தி இருந்தது அப்போ அது பிரம்மத்தோட இருந்து இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்க அதுவும் விரோதம் தான், அதுவும் பொருந்தி இருக்காது. என்னன்னா வஸ்து இல்ல, வஸ்துனுடைய சூக்ஷ்மமான சக்தி இருக்கு. இது எப்படி அப்படின்னாக்கா ஒரு விதை இருக்கு, பீஜம், ஒரு மாங்கொட்டை, இந்த மாம்பழத்துல கொட்டையை வந்து நாம போட்டுடுறோம், அதை போட்டாக்க அது என்ன ஆறுது, மரமா வளர்றது, வளர்ந்து ஒரே ஒரு மாங்கொட்டையை போட்டது அது மரமா வளர்ந்து நிறைய காய் காய்க்கிறது. இப்போ அத்தனை காய்களும் எங்கிருந்து வந்தது, இந்த பீஜம் இருக்கே விதை, அந்த விதையில அதனுடைய சக்தி இருந்தது அது வந்தது அப்படின்னு சொல்லணும். முதல்ல ஒரே ஒரு மாங்கொட்டை தான், அதிலிருந்து உண்டான ஒரு மரக்கன்று மாங்கன்று, அந்த மாங்கன்று வந்து வளர்ந்து பெரிய மரமா மாறி நிறைய காய்களை கொடுக்கறது அப்படின்னு சொல்லணும். அப்படியானாக்கா அதனுடைய அந்த மீதி அனைத்து மாங்காயோட மாங்காய் எல்லாம் இருக்கு, அதனுடைய சக்தி எல்லாம் இந்த விதையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அதுக்கு இப்ப சமாதானம் பதில் கேட்கிறார், கிவிதம் சக்தித்ரய சப்த வாச்சியமதி விவேசனியம். சக்தித்ரயம் இருக்கு, மூணு சக்தி இருக்கு, போக்ய சக்தி போக்திரு சக்தி ஈஸ்வர சக்தின்னு மூணு இருக்கு. இந்த சக்தி சப்தத்தினால என்ன சொல்லப்படுறதுன்னு சொல்லு, என்னது அது அப்படின்னு விவேகமா பார்த்து பிரிச்சு பார்த்தாக்க அதுவும் உங்களுக்கு விரோதமா தான் வரும் அப்படின்னு பிரசாதிக்கிறார். என்னன்னா அது ஏகத்வாபத்தி வேலாயாம் அப்படி போக்திரு போக்ய நியந்திர சக்தித்ரயம் அவஸ்திதமதி சேர் கிமிதம் சக்தித்ரய சப்த வாச்சியமதி விவேசனியம். இந்த சக்தித்ரய சப்தத்துக்கு என்ன வாச்சியம், என்ன அர்த்தம் சொல்லப்படுறது,
அதனால சொல்லப்படுறது என்ன அப்படின்னு விவேகம் பண்ணணும். எதி சன்மாத்திரஸ்ய ஏகஸ்யைவ, சன்மாத்திரம் ஏகம்ன்றது என்னது பிரம்மன் தானே, அந்த பிரம்மத்துக்கே போக்திரு போக்ய நியந்திர ரூபேன பரிணாம சாமர்த்தியம், அதுதான் சக்தி திரைய சப்த வாக்கியம். அந்த பரமாத்மா இருக்கிற பிரம்மம் அதுவே போக்தாவாக போக்யமாக நியந்தாவாக பரிணாமத்தை அடைகிறது மாறுகிறது, அந்த சாமர்த்தியம் இருக்குது, அதுதான் சக்தின்னு சொல்றியா நீ. சக்தி திரைய சப்த வாக்கியம் அதான், அதாவது போக்த சக்தி, நியந்திர சக்தி, போக்கிய சக்தி, இந்த மூணும் என்ன அர்த்தம், பரமாத்மா ஒண்ணுதான், அந்த பரமாத்மாவே இந்த மூணா மாறுறது, அதுக்குதான் இந்த மாம்பழ விதை சொன்னது. என்னன்னா ஒரே ஒரு மாங்கொட்டை, அதுல இருக்கக்கூடிய சாமர்த்தியம் தான் சக்தி, அதுதான் புலோபிரிய மாமரமாக மாறியுள்ளது. புலோபிரிய மாமரமாவது நிறைய காய் காய்க்கிறது அப்படின்னு நீ சொல்லணும். அந்த விதைக்குதான் இத்தனை சக்தியும் இருக்கு, சாமர்த்தியம் இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஏவம் தருகி அவ்வாறு நீ கூறினாயாக, மிருப்பிண்டசிய கடசராவாதி பரிணாம சமர்த்தசிய தது உத்பாதகத்துவம், இவ மண்ணு இருக்கு, அந்த மண்ணுக்கு கடசராவாதிகள உற்பத்தி பண்றக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா கடத்தனாலதான், அந்த மண்ணாலதான் கடத்த பண்ண முடியும், நூலால கடத்த பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. மண்ணுக்கு தான் கடத்த உற்பத்தி பண்ற சக்தி உண்டு, நூலுக்கு படத்தை உற்பத்தி பண்ற சக்தி தான் உண்டு, துணியை உற்பத்தி பண்ணும், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. ஆக ஒரு காரணம், அந்த காரணத்துக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. அது என்ன சாமர்த்தியம், தன்னுடைய காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். தன்னுடைய காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அந்த காரணத்துக்கு இருக்கு, மண்ணுக்கு இருக்கு. மண்ணு வந்து கடம் ஷராவம் இவைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கடத்துக்கு மண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி சன்மாத்திரமான பிரம்மத்துக்கும் போக்தா போக்யம் நியந்தா இந்த மூணுத்தையும் உற்பத்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு சக்தி சப்தத்தை நீ அர்த்தம் சொல்லணும். அப்படி சொன்னாக்கா என்ன அர்த்தம், முன்னாடி சொன்னா தோஷம் தானே, அதாவது ஜீவனும் உற்பத்தி பண்ணப்படுகிறான், ஈஸ்வரனும் உற்பத்தி பண்ணப்படுகிறான், அப்ப அதே அனித்யத்துவம், உற்பத்தி இருக்கு அதனால அனித்யமா போயிடுறது. ஆனா ஸ்ருதியோ நித்தியம் சொல்லிவிடுத்தோ, உற்பத்தி இல்லைன்னு சொல்லிவிடுத்தோ ஜீவனுக்கோ ஈஸ்வரனுக்கோ, அதை மீறி நீ வந்து இது அனித்யமா இருக்கு உற்பத்தியோட கூடினதா இருக்குன்னு தான் சொல்ல வந்த. இப்போ சக்திய ஒத்துண்டாலும் சக்திய ஒத்துக்காட்டாலும் எப்படியா இருந்தாலும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உற்பத்தி உண்டு, அதனால நித்தியத்துவம் இல்லை அனித்யத்துவம் தான் இருக்கு அப்படின்னா இங்க முடியும், அதுதான் முடியும் இந்த இடத்துல. அதனால ஏவந்தரிஹி மிருப்பிண்டசிய கடசராவாதி பரிணாம சமர்த்தசிய தது உற்பாதகத்துவம் இவ, அந்த கடசராவாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடியது மண்ணு அப்படின்னு அங்க நிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பிரம்மனகா ஈஸ்வராதீனாம் உற்பாதகத்துவம் இது. அப்ப பிரம்மத்துக்கு என்ன வந்தது, ஈஸ்வரன் ஜீவன்கள் இவைகளுக்கு எல்லாம் உற்பத்தி பண்ற சக்தி இருக்குதுன்னு வந்துருச்சு. அப்படியானா அனித்யத்துவம் தானே, தேகம் அனித்யத்துவமே, லோகத்துல எதுக்கு உற்பத்தி இருக்கோ அது நாசத்தோடையதா இருக்கும், அதனால எது உற்பத்தி மத்தோ அது அன்னைக்கும் அனித்தியம் தான், உற்பத்தி யாருக்கு இருக்கோ அது அனித்தியமா தான் இருக்கணும். இப்ப ஜீவனையே உற்பத்தி பண்றோம் பண்றது பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க ஜீவனும் ஈஸ்வரனும் எல்லாம் அனித்தியம் அப்படின்னு ஆயிடுறது. அதனால ஸ்ருதி விரோதம் சூத்திர விரோதம் எல்லாம் வந்துடுறது. இல்ல இல்ல இந்த ஈஸ்வரன் போக்தா ஜீவன் இவெல்லாம் சூக்ஷமா இருக்குது, பரமாத்மா கிட்ட சூக்ஷமா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கப்புறம் அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கான்னு சூக்ஷமா அவனே போருமே, தனியா ஒரு பிரம்மத்தை எது கல்பிக்கணும், நீ சன்மாத்திர பிரம்மம் ஒண்ணு இருக்கு
அந்த பிரம்மத்துல சூக்ஷமா ஜீவனும் ஈஸ்வரனும் இருக்கா அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, சன்மாத்திர பிரம்ம ஒண்ணு, ஈஸ்வரன் நூறு தத்துவம் ஒண்ணு, அதன் பிறகு ஜீவ தத்துவங்கள் எத்தனை ஒத்துக்கணும். அந்த ஈஸ்வரனே ஒண்ணு போருமே, சன்மாத்திர பிரம்ம இருக்குதுன்னு எதுக்கு சொல்லணும்? அது சொல்லவே வேண்டாமே. அதனால உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பிரம்ம இருக்குன்றதுல பிரமாணமே இல்லையே. சன்மாத்திரம் பிரம்ம ஒண்டிதான் இருக்கு, ஈஸ்வரன்றவன் சூக்ஷமா இருக்கான், எங்கேயாவது பிரமாணம் காமி, எங்கேயும் அந்த மாதிரி பிரமாணமே இல்லையே. அப்போ அது கேட்கிறார், அத ஈஸ்வராதீனாம் சூக்ஷ்ம ரூபேன அவஸ்திதிரேவ சக்தி. சக்தின்னு என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரன் ஜீவன் போக்யம் இந்த மூணும், மூணுத்தினுடைய சக்தி இருக்குன்னு என்ன அர்த்தம், சூக்ஷமா அவைகள் இருக்கு பிரம்மத்துக்கிட்ட அப்படின்னுட்டு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னேனாக்கா தருகி, அப்படி சொன்னாக்கா தது அதிரிக்த சன்மாத்திரஸ்ய பிரம்மணா பிரமாணாபாவா, அந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கே அதை காட்டிலும் அதிரிக்தசிய மேல வேறுபட்ட சன்மாத்திரஸ்ய பிரம்மணா, நீ சொல்றீங்க சன்மாத்திரம் பிரம்மம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு இருக்கு அது இருக்கிறதுன்றதுல பிரமாணாபாவா, அப்படி ஒரு பிரமாணம் எங்கேயுமே இல்லையே. ஈஸ்வரனே பிரம்மம், ஈஸ்வரனே பரமாத்மா, ஈஸ்வரனை காட்டிலும் வேறுபட்ட மொத்தம் பிரம்மன் ஒண்ணு இருக்குது அப்படின்றதுல பிரமாணம் இல்ல. சரி தது அபிபகமேச்ச, இல்ல இல்ல நாங்க சன்மாத்திர பிரம்மத்தையும் ஒத்துப்போம் ஈஸ்வரனையும் ஒத்துப்போம்னு சொன்னாக்கா, அப்போ அந்த பிரம்மத்தினால உற்பத்தி பண்ணக்கூடியது ஈஸ்வர தத்துவம் ஜீவ தத்துவம் ஆயிடும். அப்ப தது உற்பத்தியதையா ஈஸ்வரீனாம் அனித்யத்துவ பிரசங்காச்ச, முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸ்வரன் முதலானவன் எல்லாம் அனித்யம் ஆயிடுறா, அனித்யத்துவம் வந்துடும். தது உற்பத்தியதையா அந்த சன்மாத்திர பிரம்மத்தினால உற்பத்தி பண்ணப்பட்டவர், பண்ணப்பட்டவா தான் ஈஸ்வராளாம் அப்படின்னு ஆயிடுறது. அதையும் நீ சொல்லியிருக்க, அதனால ஈஸ்வராதீனாம் அனித்யத்துவ பிரசங்காச்ச, அனித்யத்துவம் வந்துருமே. அனித்யத்துவ பிரசங்கம், பிரசங்கம்னா என்னன்னா அனிஷ்ட, அனிஷ்டசிய பிரசக்தி, அதான் அனிஷ்டம் நமக்கு, நமக்கு பிடிக்காத ஒண்ணு சித்திக்கிறதுனா அது வந்து பிரசங்கம்னு சொல்லுவா. நமக்கு பிடிச்சது என்னது, ஈஸ்வரன் நித்யன் ஜீவன் நித்யன், அதுதான் நம்ம சித்தாந்தம். ஏன்னா அது ஸ்மிருதி சொல்றது, சூத்திரம் சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, எல்லாம் சொல்றது. அதை மீறி அத அனித்யத்துவம் சொன்னாக்கா அப்ப அனித்யத்துவன்றது அனிஷ்டம் வந்துடுறது, நமக்கு அனிஷ்டம் நமக்கு சித்திச்சிடும், அது தப்பா இல்லையா? அதனால உங்க சித்தாந்தத்திலே விரோதம் வரும், எங்களுக்கு விரோதம் கிடையாது. நாங்க ஈஸ்வரன் நித்தியம் சொல்றோம், அந்த ஈஸ்வரன் தான் பரமாத்மா சொல்றோம், ஜீவாத்மா நித்தியம் சொல்றோம், அவைகள்லாம் நியாமியமா இருக்குன்னு சொல்றோம், போக்தாவா இருக்குன்னு சொல்றோம். அதனால எங்களுக்கு விரோதம் இல்லை, உங்க சித்தாந்தத்துல தான் விரோதம் வரும். அந்த மாதிரி திரையாணம் நாம ரூப விபாக அனர்க சூக்மதசாபத்திரேவ, எங்க சித்தாந்தம் இதான், நாமரூப விபாக அனர்கமான சூக்மதச தசாபத்தி சூக்மமான நிலையை அடையிறதற்கே அதுதான் பிராக் சிருஷ்டேயே ஏகத்துவ அவதாரணாவசையா இது வக்தவியம். சிருஷ்டிக்கு முன்னாடி சதயம் சுவாமி மக்ராசி ஏகமேவ ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு உறுதிப்பட சொன்னது இருக்கோல்லையோ, அது என்ன அர்த்தம், நாம ரூப விபாக அனர்க சூக்ம தசை, நாம இல்ல தேவ மனுஷ்ய ஸ்தாபனம் அது சொன்னமே அந்த மாதிரி பேர் இல்ல, அதுக்கேத்த மாதிரி ரூபம் இல்லை, அந்த சூக்மமான தசையை அடைவதுதான் ஏகத்துவ அவதாரணம். அதனால அறிந்து கொள்ளக்கூடியது இதுதான், சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு இதான் அர்த்தம். மூணு எல்லா தத்துவங்களும் இருக்கு, அனைத்தும் சூக்ஷமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போ நததா தேஷாம் பிரம்மாத்மகத்துவ அவதாரணம் விருத்தியதே, அப்ப எங்க சித்தாந்தம் சரியா போறது, அப்ப பிரம்மாத்மகத்துவம் அதை ஒத்துன்னு இருக்கும், அதாவது பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவைகள் அவைகள். ஏற்கனவே நேற்று கூட சேர்த்தோம் சூக்மஸ்திதி ஸ்தூலஸ்திதி, அதாவது சூக்ம சதயத்துவ சரீரம் பிரம்ம காரணம், ஸ்தூண சதயத்துவ சரீரம் பிரம்ம காரியம் அப்படின்லாம் சொல்றோம்.
அதனால அதையும் நாங்க சொல்லிட்டு போயிட்டோமே, நாங்க சொன்னதை சிந்திச்சு கொடுத்தேன். அதுவே பாருமே, அதை விட்டுட்டு இப்படி கற்பிக்க வேண்டியது எதுக்கு? இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கவே வேண்டாமே. அதனால நாங்க சொல்றதுக்கு விரோதமே வராது. நதா தேஷாம் பிரம்மாத்மகத்துவ அவதாரணம் விருத்தியதே. நாங்க சொல்ற மாதிரி இருந்தோம்னாக்கா பிரம்மாத்மகத்துவம் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படின்னு நாங்க உறுதிப்பட சொல்றோம். அது விரோதமே ஆகாது, அதுக்கு விரோதம் வராது. அதனால அத்தக சர்வாவஸ்தாவஸ்தி சமயத் வஸ்துனகா, அனைத்து அவஸ்தைகள் அதாவது சேதனமோ அச்சேதனமோ, சேதனம்னு எடுத்துக்கோங்க அது தேவ தேவனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ஸ்தாவரமா இருக்கட்டும், அல்லது திரியக்கு மிருகம் பட்சி இது மாதிரி வந்துட்டு போட்டோம். எந்த நிலையில இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அச்சேதனம் அது பிரகிருதியோ மகத்தத்துவமோ அகங்கார தத்துவமோ இந்திரிய தத்துவமோ எத்தனாலும் சொல்லிக்கோங்க, எந்த நிலையா இருந்தாலும் சரி அச்சேதனத்துக்கு. அதனால அத்தக சர்வாவஸ்தாவஸ்தித்திய அனைத்து நிலைகளிலையும் இருக்கக்கூடிய சிதஜித் வஸ்துனகா, சேதன வஸ்து அச்சேதன வஸ்து இவைகளுக்கு பிரம்ம சரீரத்துவ ஸ்ருதே, பிரம்மத்துக்கு இவைகள்லாம் சரீரமா இருக்கு, சேதனமும் அச்சேதனமும் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு தெரியறதே. ஏன்னா ஸ்ருதி சொல்லிடுச்சு, நாங்க என்னவோ சொல்லல, அந்தர்யாமி ஸ்ருதி அத்தனையும் சொல்லிட்டு போயிடுச்சு, எல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஸ்ருதி. எல்லாம் அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாக்க அதுக்கு விருத்தமா தள்ள முடியாதே. ஏன்னா ஸ்பஷ்டமா சரீரம் சரீரம், எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய பிரதிதி சரீரம், இந்த மாதிரி எல்லாம் சரீரமா இருக்கு சரீரமா இருக்குன்றது இருக்கே. அப்ப சரீரம் இருக்கு எல்லாமே சரீரம் தான், சேதனமோ அச்சேதனமோ பரமாத்மா குறிச்சு சரீரமா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. ஸ்ருதி சொன்னாக்க அது அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதானே நம்ம சுரூபம். அதை ஏத்துக்க மாட்டோம்னாக்க அது எப்படி அது? அதனால பிரம்மசரீரத்துவ ஸ்ருதேகே, அதனால என்ன ஆச்சுன்னா சர்வதா எப்பொழுதும் சர்வசப்தைஹி பிரம்மைவ தத்த சரீரகதையா தத்த விசிஷ்டமேவ விதீயதே. அதாவது நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி, கடஹா அப்படின்னு சொன்னா கடசரீரி பிரம்ம, கடசரீரம் பிரம்ம, கடத்தை சரீரமாக உடையது பிரம்மம், கடசரீரி பரமாத்மா, படசரீரி பரமாத்மா, இப்படிதான் சொல்லணும். ஆனா வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார். ஆனா லோகத்துல இருக்கிறவெல்லாம் கடம் ஆணைய அப்படின்னு சொன்னாக்க கடத்துதான் அர்த்தம் வரான், அவனுக்கு வந்து அதுல இருக்கிற பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணிக்கிறானா? அவன் அர்த்தம் பண்ணிக்கலையே. அது ஏன்? நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க எந்த சத்துவத்தை சொன்னாலும் பிரம்மத்தை தான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டாக்க அதற்கு திருப்பி பதில், அப்படியானா பிரம்மன்றது லோகத்துல எல்லா வஸ்துவும் பிரம்மன்னு அவாளும் சொல்ற அத்தேதிகளும் அதுவும் சன்மாத்திரம்தான், ஜீவனும் கிடையாது எதுவும் கிடையாது, எல்லாம் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம். அப்படியானாக்க கடை எடுத்துன்னு வானாக்கா கடத்தையும் எடுத்துன்னு வரான், எல்லாம் ஒண்ணுதானே. இதை எம்பெருமானார் வந்து பாஷ்யத்துல கேட்கிறார், மகிஷ ஒருத்த வந்து அஸ்வார்த்தி மகிஷர் தர்ஜனே கிமர்த்தன் நிவர்த்தத அப்படிங்கிறார். ஒருத்தன் குதிரை ஓணுன்ட்டு போறான், குதிரை ஓணுன்ட்டு போனவன் அங்க எருமையை பாக்குறான், அது நான் குதிரையா நான் தேடினு இங்க எருமை தான் இருக்குது அதனால இது வேண்டாம் அப்படின்னு விளக்கிடுறான். ஏன்? குதிரையும் பிரம்மந்தான் எருமையும் பிரம்மந்தான், அப்போ அந்த எருமையே எழுத்துன்னு வந்துருக்கோட்டமே, ஏன் எழுத்துன்னு வரல? அப்ப பேதம் தெரியலையோ இல்லையோ? நீங்க அப்படிதானே சொல்லணும், சன்மாத்திரம் பிரம்ம அப்படிதானே சொல்லணும். ஆனா அப்படி எடுத்துக்கலையே லோகத்துல, எருமை வேறதான் குதிரை வேறதான் பசு வேறதான் கடம் வேறதான் படம் வேறதான். நம்ம சரி நீ இந்த சமாதானம் சொல்லுவேன், நம்ம சொல்லணும் பண்ணி சமாதானம் அவளை நாம கேட்டுட்டோம், இப்ப நம்ம சமாதானம் சொல்லணுமே. அதுக்கு எம்பெருமானம் சொல்ற, நமக்கு லோகத்திலேயே நமக்கு அனுபவம் இருக்கு,
இப்போ நம்ம வாழ்வு கிரந்தங்கள் சேவிக்கிறோம். அதனால வேதாந்தத்துக்கு வேதாந்த ஞானம் நமக்கு வந்ததுன்னாக்க அப்ப சில விஷயங்கள் நமக்கு புரிக்கிறது. நல்ல மனசு, நல்ல விகாசம் இருந்ததுன்னு, நல்ல ஞான விகாசம் இருந்ததுன்னு அப்ப நமக்கே தோன்றது. எதுக்கு கோபம், எதுக்கு தாபம், எல்லாமே பரமாத்மா தானே, எல்லாம் அந்தர்யாமியா பகவான் இருக்கான். எல்லாம் அந்தர்யாமியா இருக்கிற சமயத்துல என்னத்துக்கு சண்டை சுஸ்திர உள்ளம்? படிச்சுட்டாக்கா நல்ல தத்துவ ஞானம் வரணும், விவேக ஞானம் வரணும். அப்ப ஹேய குணங்கள்லாம் விட்டுடணும். ஹேய குணங்கள்லாம் விட்டுட்டோம்னாக்க நமக்கு நல்ல புத்தி வந்து நாம என்ன நினைப்போம், எல்லாம் பிரம்மன் தான், ஏதோ லோக விவகாரத்துக்கு போகிறோம், எங்க அப்பா எங்க அம்மா என் பொண்ணு என் கிரகணி என் குழந்தை என் பேரன் பேத்தின்னு நம்ம பார்க்கணும் லோகத்துல. உண்மையிலேயே அந்த சிந்தனை கிடையாது வேதாந்திகளுக்கு. எல்லாம் ரொம்ப அழகான விஷயங்களா தான் அர்த்தம். அது நேற்று சொன்ன பாருங்க, நிவர்த்த ரகசிய கிரகம் தபோவனம். இந்த மாதிரி சின்ன சின்ன அல்ப ஆசைகள்லாம் எதுவும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு அவனுடைய கிரகமே வீடே அவனுக்கு தபோவனமா மாறிடும். அந்த மாதிரி இருக்கணும். அது ஞானம் இருந்தா அந்த மாதிரி என்ன வரும்? படிக்காதவாளுக்குதான் எல்லாத்திலையும் அகங்கிரகம் மமகிரகம்லாம் வரும். அகம் 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 நான் நான் அகங்காரம் வரும், மமகாரம் வரும், மமத்தை வரும். அதனாலதான் படிக்க ஞானம் இல்லாததுனால, சத்துவ ஞானம் இல்லாததுனால அவ கடத்த கடமாவே பார்க்கிறா, படத்த படமாவே பார்க்கிறா, எல்லாத்தையும் அந்தந்த வஸ்துவா தான் பார்க்கிறாளே தவிர்த்து அதுக்கு சூக்ஷமா இருக்கக்கூடிய எம்பெருமானம் யாருமே பார்க்கறது இல்லை. அது ஞானமே இல்லை. பின்னாடி தகர வித்தியை வரப்போறது. அந்த தகர வித்தியை சொல்லும் பொழுது ஒருத்த என்ன பண்றானா, நம்ம நிச்சயப்படி நம்ம பூமிக்கு பேர் நடந்துட்டு இருக்கோம். நாம எங்க நம்ம வந்து நடக்கிறோமோ அது கீழே புதையல் இருக்கு. ஆனா நமக்கு தெரியல, ஐயோ இது புதையல் இங்க இருக்கே நமக்கு தெரியல. அந்த மாதிரிதான் நிச்சயப்படி நம்ம பரமாத்மாவானவன் நமக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம அனுகிரகிப்பு கோசரம் தஹர தஹராகாசம் பேர் அது. ஆனா நமக்கு தெரியல எம்பெருமான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. நமக்கு தெரியல, தெரியாததுனாலதான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இருக்கோம். சிவசாங்கர் சுவாமி சரிப்பர், இந்த உடம்ப நல்லா பாத்துக்கணும். ஏன்னாக்க பெருமாள் இருக்கிற இடம் தானே கோயில், அந்த கோயில நல்லா பாத்துக்கணும். முடியும் பெருமாள் அந்த ஆத்மாவா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே, அதனால எம்பெருமான் இருக்கிற கோயில் இந்த உடம்பு. அதனாலதான் பிரம்மபுரம்னே இதுக்கு பேரு. ஆகவே இந்த உடம்பு ஒழுங்கா பாத்துக்க வேணாமா அப்படின்னு சாதிப்பார் பையம்பாடி சிவசங்கர் சுவாமி. அந்த மாதிரி இதெல்லாம். அதனால எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி பரமாத்மா பரியந்தம் தான் பார்க்கணும். அதனால எல்லா சப்தமும் பரமாத்மா வாச்சகமாவே இருக்கும். அத சொல்ற சர்வதா சர்வசப்தைஹி பிரம்மைவ தத்தத் சரீரகதையா, பிரம்மமே தத்தத் சரீரகதையா. அந்தந்த சரீரத்தை இது பண்றது, அது அந்தந்த சரீரத்தை, அந்தந்த சரீரத்தை உடையது பிரம்மம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்தந்த வஸ்து பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்குது. அதனால தத்தத் விசிஷ்டமேவ அபிதீயதே, அந்தந்த வஸ்துவோட சேர்ந்த பிரம்மன் தான் சொல்லப்படுறது. இதுல சுவாரஸ்யம் இருக்கு. அத்வைதிகள் துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் எல்லாருமே சொல்றது இதுதான், எல்லா சப்தங்களும் பிரம்மத்தை தான் சொல்லும்னு சொல்லிட்டாவா. நாம சொல்றது அந்தர்யாமி ஸ்ருதிகளை வச்சுண்டு சரீராத்ம பாவத்தை வச்சுட்டு நாம அந்த கிரமத்துல நாம போறோம். அவ சன்மாத்திர பிரம்மவாதிகளா வச்சுட்டு அவ போறா. சன்மாத்திரம் தான் சொல்லப்படுறது, வேற ஒண்ணுமே இல்லை. அகண்டைகரசம் அப்படின்னா நிறைய அவ சொல்றா அத்வைதிகள்லாம். இத மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி கல்பிச்சுட்டு இருக்கா. ஆனால் சுவாமி எம்பெருமானாரோ ஸ்ருதியில சொல்லப்பட்ட சரீராத்ம பாவத்தை அங்கீகரிச்சு சாதிக்கிறார். ஸ்ருதியில சரீராத்ம பாவம் சொல்லப்பட்டிருக்கு,
அந்த சரீராத்ம பாவம் தான் பிரதானமானது. அதை வச்சுட்டு சொல்றதுனால எல்லா சப்தங்களும் அந்தந்த வஸ்துவுக்கு சரீரையா இருக்கக்கூடிய பரமாத்மாவை தான் சொல்லும். அதனால தத்தத் விசிஷ்டமேவ அபிதீயதே சொல்லப்படுகிறது. பிரம்மன் தான் சொல்லப்படுறது அனைத்து சப்தங்கள்னாலையும். அதனால என்ன எடுத்தோம், இது ஸ்தூல சிதஜித் வஸ்து விசிஷ்டம் பிரம்மைவ காரியபூதன் ஜெகத்து. ஸ்தூலமா இருக்கக்கூடிய சேதனா சேதனங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மன் தான் காரியமான இந்த பிரபஞ்சம். சூக்மமா இருந்ததுன்னா அது காரியம் காரணம், ஸ்தூலமா இருந்ததுன்னாக்கா அது காரியமா போயிடுச்சு. அதனாலதான் சதைவ சௌமிய இதம் அப்படின்றது, இதம் அப்படின்னா இதோ பாக்குறவன் இந்த பிரபஞ்சம் பரிதிருஷ்யமான ஜகத்துன்னு அர்த்தம் பண்றாங்க. இருக்காங்க இதோ நேர பாக்குறவன் இந்த பிரபஞ்சமானது முன்னாடி சூக்மமா இருந்தது, சதைவ ஆசீத், ஏகமேவ ஆசீத், அத்விதீயம் ஆசீத், அக்ரே ஆசீத் அப்படின்னு பிரிச்சு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்தூல சிதஜித் வஸ்து விசிஷ்டம் பிரம்மைவ காரியபூதம் ஜெகது, காரியமா இருந்தது ஆனால் காரியமாயிடுறது. நாமரூப விபாக அனர்க, நாமரூப விபாக அனர்கம் அது எப்போ, பிரளய ரசையில சிருஷ்டிக்கு முன்னாடி. அப்போ சூக்ம சிதஜித் வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரணம் இது. அதனால சூக்ம சேதனாச்சேதன வஸ்து விசிஷ்டமாக பிரம்மம் காரண தசையில இருந்தது. அது அந்த இது சொல்றமே, ஆசிரட்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகத பத்மா சகாய குருணே பிரதிசஞ்சரக்கையில மாச்சரசி. தயாசுவரத்ன சுவாமி சாதிக்கிச்ச நம்ம பண்ற அபராதங்கள் எல்லாம் பொறுத்துக்க முடியல தயாதேவியால, இப்படி பாபத்தை ஏத்துண்டே போறதுங்களே இந்த ஜீவராசிகள் அப்படின்னு அவளுக்கே கஷ்டம் வந்து பெருமாள்கிட்ட சொல்லி பிரதிசஞ்சர கேலி, அதாவது விளையாட்டா பிரளயத்தை கொண்டு வந்துட்டா தயாதேவி. அதனால என்ன எடுத்து எல்லாம் சூக்ஷமா போய் உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, பிராணன் இல்லை, எதுவும் இல்லை, அதனால ஞானமே வேலை செய்யாது. வெறும் சூக்ஷமா பரமாத்மாவோட ஒட்டின்னு இருக்கும், எந்த பாபமும் நம்ம பண்றதில்லை. அதுக்கப்புறம்தான் அச்சுத விசிஷ்டான் பிள்ளையே ஜந்து உணவுலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலைய பிரயோகம் விதர விரதையில நாதகருணத்துவம் சாதிக்கிறார். அதனால முதல்ல சூக்ஷமா இருந்துருச்சு, சூக்ஷமா இருக்கிற தசைன்றது காரண தசை, ஸ்தூலமா இருக்கிறதுன்றது காரிய தசை, மொத்தத்துல விசிஷ்டமா தான் இருக்கு. அப்போ காரண தசையில சூக்ஷமா இருந்தது விசிஷ்டமாக பிரம்மம், இப்போ ஸ்தூலமா இருக்கு, ஸ்தூலமா இருக்கிறதுனால இது காரியம், சூக்ஷமா இருக்கிறதுனால காரணம் மாறுது. அதனால சூக்ம சதியத்வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரணம் இது சதேவ மற்பிண்டஸ்தானியம், அதுதான் மண்ணு, மண்ணு ஸ்தானத்துல இருக்கு. அதை வச்சுட்டுதான் சதேவ சௌமி இது மக்கர ஆசித் ஏகமேவாத்விதீயம் இச்சதே. அதனால இந்த இடத்துல சொல்றதெல்லாம் இந்த கிரமம் நாங்க சொன்னமே வேத பிரக்கிரியான்னு சொன்னமே அதை வச்சுட்டுதான் சொல்றக்கு. அதை வச்சுக்காம அத்வைதிகள் சொல்றதோ பாஸ்கர வேதாந்தி சொல்றதோ யாதவ பிரகாசம் சொல்றதோ அதெல்லாம் ஏத்துட்டோம்னாக்கா எல்லாம் விரோதமா வந்துடும், ஸ்ருதி விரோதம் சூத்திர விரோதம் அப்படின்லாம் வந்துடும். அதனால சதேவ சௌமிய இத மக்கள் ஆசி ஏகமேவ அத்விதீயம் இச்சதை. சதேவ அது விபக்த நாம ரூப சிதயத் வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரியம் சர்வம் சமஞ்சசம். சூக்ஷமா இருந்தது சதைவ சௌமியத மக்கராசி ஏகமேவாத்விதீயன் சொல்லுச்சு. அது சூக்ஷமா இருந்தது என்ன எடுத்து இப்போ விபக்த நாம ரூபம் இப்ப பிரிக்கப்படுத்து, பிரிச்சப்பட்டிருக்கு இத்தனை பிரபஞ்சங்கள், இத்தனை லோகங்கள், அதுல இருக்கக்கூடிய சேதன வர்க்கங்கள், அச்சேதன வர்க்கங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டது. நாமா இருக்கு, அதற்கு ரூபம் இருக்கு. அதனால சிதகித்வஸ்து விசிஷ்டம் அந்த விசிஷ்டமான பிரம்மம் இருக்குதே அதுதான் காரியம். அதனால சூக்ஷமா இருந்தது அவிபக்த நாம ரூபம், நாமா இல்ல ரூபம் இல்ல, சூக்ஷமா இருந்ததுனால அது காரண தசை. இப்ப காரிய தசையிலையோ எல்லாம் விபஜனம் பண்ணப்பட்டிருக்கு, பிரிக்கப்பட்டிருக்கிறதுனால விபக்த நாம ரூப சிதயத்வஸ்து விசிஷ்டம் பிரம்ம காரியம் இது சர்வம் சமஞ்சசம்.
எல்லாம் வேதாத்திருக்கிறிய நாங்க நிரூபிச்சவே அந்த கர்மத்துல பார்த்தாக்கா எல்லாம் சமஞ்சசமா இருக்கு, கரெக்டா இருக்கு. எல்லாம் சாம ஸ்ருதி சாமரஸ்யம், சூத்திர சாமரஸ்யம், ஸ்மிருதிகளுடைய சாமரஸ்யம், பகவான் சாதிச்ச கீதையினுடைய சாமரஸ்யம், எல்லாம் யுக்திகளும் சமரசமா இருக்கும். எல்லாம் சாமஞ்சசத்தை அடைஞ்சிடும். அதே நீங்க சொன்னாக்கா ஸ்ருதிகளுக்கே விரோதம் வந்துடும், சூத்திரங்களுக்கே விரோதம் வந்துடும். சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கு விரோதமாக, ஸ்ருதிகளுடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக, மகர்ஷிகள் கஷ்டப்பட்டு வேதத்தை சாட்சாத்திருச்சு அவ ஸ்மிருதிகள்லாம் நமக்கு அனுகிரகிச்சிருக்கா, அதுக்கெல்லாம் விரோதமா வந்துடும். எல்லாம் விரோதமா வந்ததை போய் ஏத்துக்கலாமா? அதனால இதுதான் வேத பிரக்ரியா. சுருதி விரோதம், நியாய விரோதம் எல்லாம் இருக்கு. ஒரு இடத்துல ஜீவனுக்கு உற்பத்தியை சொல்லித்து, ஒரு இடத்துல ஜீவனுக்கு நித்தியத்துவத்தையும் அனுப்பத்தையும் சொல்றது. அது எப்படி? நம்ம ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறோம், பகவான் அழறான், பெருமாள் அழக அந்த ஐயோ பிராட்டி எப்பித்தின் போயிட்டானே, சீட்டை எப்பித்தின் போயிட்டானே அப்படின்லாம் அழகா பெருமாள். இவன் வந்து பெருமாள் அழகா அவன் அவன் நித்திய ஆனந்த ஸ்வரூபி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், அவன் அழகாரு, அதுக்கெல்லாம் என்ன சமாதானம் சொல்லுவீங்கோ? அப்படிலாம் இதெல்லாம் இந்த ஸ்ருதி விரோதம், நியாய விரோதம், இதெல்லாம் எம்பெருமானால் பாஷ்யத்திலேயே எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன். இதெல்லாம் சாராவளவு சுவாமி சாதிச்சுட்டு எத்து ஸ்வேச்சாவதாரீஷு அபிநயதி ததபி ஆசுரோ பப்ளவார்த்தம், ஆசுர அசுர ஆசுர பிரகிருதிகள் இருக்காளே அவளெல்லாம் மோகிக்கணுமா, அவள்லாம் மயக்கமடைந்தனும். பெருமாள் வந்து அவரே பிராட்டி சொல்ற அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தான்னு பெருமாளும் அதையே பிராட்டி சொல்றேன், நான் வந்து சீத்தையனோட நான் பிரிக்க முடியாதவன் பாஸ்கரேன பிரபாயத்தான்னு சொல்ற பெருமாள். அந்த மாதிரி தெரிஞ்சின்றவன் தான் என்னென்ன ஆசுர பிரகிருதிகள் எல்லாம் மயக்கணும். இத மாதிரிதான் அவதாரங்கள்ல பெருமாள் இது பண்றதெல்லாம். அத பெருமாள் தோத்து போற மாதிரி இப்ப சில கிருஷ்ண அவதாரத்துல தோத்து போற பெருமாள், சில யுத்தங்களை தோத்து போற மாதிரி ஓடுவேன். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க ஏதோ ஒரு அவதார ரகசியம் இருக்கு, அதை கொண்டுதான் அங்கெல்லாம் நிர்வாகம் பண்றோம். எதுவுமே இது இல்லை, இதெல்லாம் புராண விஷயங்கள். ஆனா ஸ்ருதி விரோதங்கள்லாம் எல்லாத்துக்கும் ஸ்ருதி கட்டம்னுட்டே மகா சித்தாந்தத்துல சாதிக்கிறார். ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்யாசாதிகரணத்துல ஸ்ருதி கட்டம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்ருதி வாக்கியங்களுக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா அந்த விரோதமே கிடையாது அப்படின்னு நிரூபிக்கணும். அதுக்கோசரம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்றிருக்க எம்பெருமானார். அந்த மாதிரி ஸ்மிருதி கட்டம்னு சொல்லி ஸ்மிருதி வாக்கியங்கள் அத்வைதிகளுக்கு அனுகுணமா இருக்க மாதிரி இருக்கும் சில ஸ்மிருதி வாக்கியங்கள், விஷ்ணு புராணம் இந்த மாதிரி இதெல்லாம். அது அத்தனைக்கும் எம்பெருமானார் சமாதானம் சாச்சிருக்கார். அது மாதிரி நியாய விரோதம் சட்ட விரோதம் எல்லாம் சொன்னா கூட அதற்கும் சமாதானம் சாதிச்சிருக்க. அதனால ஸ்ருதி நியாய விரோதஸ்து தேஷாம் பாஷ்யே பிரபஞ்சிதா, அதுக்குலாம் சமாதானம் பாஷ்யத்திலேயே பிரபஞ்சிதம், பாஷ்யத்துல ஸ்பஷ்டமா விஸ்தாரமா சொல்றது சொல்லப்பட்டிருக்கு. இது நேக பிரதன்யதே, இங்க நாங்க எதுவுமே சொல்லல, இங்க பிரபஞ்சம் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கவே அங்கேயே பார்த்துக்கோ, இங்கேயே சாதிக்க போறார், ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம். அது மாதிரியே அங்கங்க சூத்திரங்கள் சூத்திரார்த்தம் சொல்லச்சு ஸ்ருத்தியர்த்தம் சொல்லச்சு தீபத்திலேயே வரப்போறது. ஆனால் பாஷ்யத்துல வாத பிரதிவாதங்கள் பண்ணி யுக்திகள் தர்க்கம் என்ன அந்த மாதிரி இது என்ன ஸ்ருதியுடைய தாத்பரியம் என்ன எல்லாத்தையும் ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். அங்க இங்க அந்த மாதிரி இல்லை, ஆனால் சங்கிரகமா அழகா சாதிச்சுடுவார் பெருமானார். அதனால எதுவும் சரியா தப்பு இல்லை, நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் சரியா அழகா அமையிறது. அதனால பாஷ்ய பிரபஞ்சதை பிரபஞ்சதை இது நேக பிரதன்யதே. அதுக்கப்புறம் பாஷ்யோஜிதா அதிகரணார்த்தா ச சூத்திரார்த்த விவரண சுகக்கிரகனாய சங்கேபேன உபன்யசியதே.
பாஷ்யத்துல சொல்லப்பட்ட அதிகரணார்த்தங்கள்லாம் அந்த மாதிரி ச சூத்திரார்த்த விவரணம் சூத்திரத்துக்கே அர்த்தம் பாஷ்யத்துல சூத்திரார்த்தம் சாதிச்சிருக்க ஆனா அங்க விஸ்தாரமா இருக்கும் இங்க எப்படி இருக்கும்னாக்க சூத்திரார்த்தம் ஸ்பஷ்டமா இருக்கும் சூத்திரார்த்தம் ஒவ்வொரு அதிகரணத்திலையும் சூத்திரார்த்தத்தை சாதிப்ப சூத்திரார்த்தம் அப்படின்னு நீங்க சாதிப்ப அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு பாஷ்யத்துல சொன்ன அர்த்தத்தை காட்டிலும் கொஞ்சம் வேறுபட்ட வைபவவாதமா அல்லது யுக்தியோட சேர்ந்த சில அர்த்தங்களையும் சாதிப்பேன் அது பாஷ்யம் சேவிக்கிச்சா வரும் அது தீபம் சேவிக்கிச்சா வரும் அதிகரணம் சேவிக்கிற சமயத்துல அதனால பாஷ்யோஜிதா அதிகரணார்த்தா பாஷ்யத்துல சொல்லப்பட்ட அதிகரண அர்த்தம் என்ன ச சூத்திரார்த்த விவரணா சூத்திரார்த்தம் விவரிக்கப்பட்டிருக்கு அங்க சூத்திரார்த்த விவரணத்தோட கூட அதிகரணார்த்தமானது சுக கிரகணாய சுகமா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து அதிகார பேதம் தான் பெரிய நையாயக நியாயம் எல்லாம் வாசிச்சிருக்கான் நல்ல ஞானம் இருக்கு அவளுக்கு பாஷ்யம் பண்ணணும்னா இருக்கும் ஆனால் சம்ஸ்கிருத ஞானம் சாமான்யமா இருக்கு அவளுக்கு தீபம்லாம் வாசிச்சா சுகமா புரியும் அதே பாஷ்யம் உடனே பாஷ்யத்துக்கு போனோம்னாக்க சிரமப்படுவார் அதனால சுக கிரகணம் சுகமா அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் சங்கேபேன உபன்யசிதை சங்கிரகமா இங்க சொல்றோம் அதிகரணம் இப்ப ஜிக்யாசா அதிகரணம் பாத்தீங்கன்னாக்க 15 வரி கூட இருக்காது ஆனால் பாஷ்யத்திலையும் பெரிய பக்கத்துல பார்த்தோம் வியாக்கியானம் இல்லாம மூல மாத்திரம் பார்த்தாலே 100 பக்கத்துக்கு வந்திருக்கு ஜிக்யாசா அதிகரணம் மாத்திரம் ஆனால் தீபத்திலையும் 15 வரியிலும் முடிஞ்சு போயிடுறது ஏன்னா எது முக்கியமான அம்சமோ அதை கிரகிச்சுக்கலாம் எது முக்கியமோ அது அந்த வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பண்றதெல்லாம் காரணம் என்னன்னாக்க பரமத கண்டன அர்த்தம் அது அத்வைத கண்டன மாதிரி அங்க ரொம்ப விசதமா சொல்லப்பட்டிருக்கு இங்க அப்படி இல்லை இங்க பிரதான பூர்வபக்ஷி பிரபாகர மீமாம்சகன் அவனை கண்டனம் பண்ணணும் இங்க சாதிக்கிறார்கள் சூத்திரார்த்த விவரண சூத்திரார்த்த விவரணத்தோட கூடின பாஷ்யத்துல சொல்லப்பட்ட அதிகரணார்த்தமானது சுக கிரகணாய சுகமா நம்ம கிரகிச்சுக்கணும் எதையும் என்னைக்குமே திராட்சா பாக்கணும்னு சொல்ற பாருங்க அந்த மாதிரி சுலபமா அர்த்தம் ஆகணும் அப்படி சொன்னா தானே எல்லாருக்கும் ஒரு உற்சாகம் வந்து கிரந்தத்தை சேவிக்க வருவா அதனால சங்கேபேன உபன்யசிது சங்கரமாக இங்க உபன்யசிக்கப்படுகிறது ஏன்னா இப்ப இதுல சொல்லப்பட்டதுக்கே ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் அவ்வளவு அபூர்வ அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னா பாஷ்யத்துல சொல்லப்பட்டதுக்கு எப்படி இருக்கும் அதிசிரதாசு கம்பீராக ராமானுஜ முனையிற்கிறாக தர்சயந்து பிரசாதீன சம்பாவம் அகிலந்திரடம் பாஷ்ய ஸ்ரீசூக்திகள்லாம் அந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கு அவைகள் தான் நமக்கு அனுகிரகிக்கணும் நமக்கு சுலபமா அர்த்தமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரணும் ஆகவே அவைகள் தான் நமக்கு அனுகிரகிக்கணும் சத்பாஷ்யம் சச்ச பாஷ்யகர் சச்சஹரிஹி சமயக் பிரசீதந்துனஹா அப்படிங்கிறார் சிவபிரகாசி ஆச்சாரியர் பாஷ்யம் அனுகிரகிக்கணும் பாஷ்யகாரர் நமக்கு அனுகிரகிக்கணும் பிரசாதம் பண்ணணும் அந்த மாதிரி இந்த பாஷ்யத்தினாலையும் சூத்திரத்தினாலையும் சுருதிகளினாலையும் சொல்லப்பட்ட எம்பெருமான் ஹரிஹி அவனும் நம்மளை அனுகிரகிக்கணும் இவாள்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மளை அனுகிரகிச்சு பிரசாதம் பண்ணினாத்தான் நமக்கு இது அர்த்தம் வரும் அதனால ஆச்சாரியாருடைய அனுகிரகத்தினால இந்த அவதாரிகை இந்த இதோட முடிகிறது மீதி வந்து இந்த ஸ்ரீபாஷ்யத்துல 4 அத்தியாயத்துல 16 பாதத்துல என்ன சொல்லப்பட போறது அப்படிங்கறத சாதிக்க போற அப்படிங்கறத சாதிக்க போற அத திங்கக்கிழமை சேவிக்கலாம் அஸ்து குருபரம்பராயே நமஹா.